கடந்த 9 நாட்களாக ஒரு ஜனநாயக ரீதியில் தங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை வலியுறுத்தி அதன் அடிப்படையில் ஒரு ஜனநாயக மாண்பை காப்பாற்றுகின்ற வகையில் ஒரு அமைதியான முறையிலே ஆசிரிய பெருமக்கள் அது இன்றைக்கு உலக ஆசிரியர் தினம் இந்த உலக ஆசிரிய தினத்தில் கடந்த 9 நாட்களாக தங்களுடைய கோரிக்கைகள் வலியுறுத்தி அந்த கோரிக்கைகள் என்று சொல்லும்போது பொதுவாகவே சம ஊதியம் சம வேலை சம ஊதியம் அதே போன்று டெட் தேர்ச்சி பெற்றோர்களுக்கு உடனடியாக பணி நியமனம் பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று சொல்லி கடந்த 9 நாட்களாக போராடி வருகின்றார்கள். அதுவும் குறிப்பாக இந்த விடியாத திமுக அரசு தேர்தல் காலத்திலே கொடுத்த வாக்குறுதி நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் உடனடியாக உங்களுக்கு சம வேலை சம ஊதியம் ஏற்படுத்தி தரோம் அதுக்குண்டான அரசாணை உடனே போட்டு உங்களுக்கு வேலை வாங்கித்தரோம் வேலை ஏற்பாடு பண்ணிடுறோம் அப்புறம் டெட் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு உடனடியாக பணி நியமனம் அதுவும் ஏற்பாடு பண்ணித்தரோம் அது மட்டுமில்லாமல் பகுதி நேர ஆசிரியர்களை எந்தவித நிபந்தனை இல்லாமல் உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று சொல்லி தேர்தல் காலத்தில் வாக்குறுதிகள் அள்ளி வீசி ஏறக்குறைய ஒரு 311 தேர்தல் வாக்குறுதி அதே போன்று 181 தேர்தல் வாக்குறுதி அதே போன்று 177 தேர்தல் வாக்குறுதி இதெல்லாம் நீங்க படிச்சு எடுத்து பாருங்க நீங்க தேர்தல் வாக்குறுதியில தெளிவா வந்து ஆசிரியர்கள் குறித்து எல்லாவற்றையும் நாங்கள் செய்து விடுவோம் என்று சொல்லி ஊர் ஊராக போய் அங்கே வந்து அறைகூல் விட்டு வாக்குறுதி அளித்து விட்டு ஆட்சிக்கு வந்த பின் இன்றைக்கு ஆசிரியர்களை ஏமாற்றுகின்ற அந்த செயல் என்பது கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயலாக இருக்கும் நிலையில் அவர்கள் வந்து ஒரு வீதிக்கு வந்து ஒரு போராடி தங்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்ற வகையிலே கடந்த 9 நாட்களாக போராடுகின்றார்கள். எனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நேற்றுக்கு கூட நம்முடைய மாண்புமிகு கழக பொதுச் செயலாளருடைய உத்தரவின் பேரிலே நேரடியாக சந்தித்து அவர்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரவளிக்கும். அது மட்டுமில்லாமல் அவர்களுடைய எல்லா விதமான அளவுக்கு அவர்களுக்கு தேவையான அளவுக்கு அவர்களுக்கு உதவிகள் செய்யும் என்ற வகையிலே எடுத்து சொல்லி நேற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போனதுதான் தாமதம். உடனே இந்த விடியாத அரசுக்கு வந்து தூக்கம் போச்சு. உடனடியாக அவர்களை வந்து அங்கிருந்து இன்றைக்கு ஒரு ஒரு மனிதர்கள் கூட என்று பார்க்காமல் அதாவது உலகத்திற்கே வந்து கட்டுத்தருகின்ற ஆசிரியர்கள் அவர்கள் தூங்கி கொண்டிருந்தவர்கள் எல்லாம் வந்து தர தரவென்று ஆடு மாடை விட கேவலமாக பட்டி தொட்டியில் அடைப்பது போல இன்றைக்கு சென்னையில பல்வேறு இடங்களை அடைத்து இன்றைக்கு ஆசிரியர்களை இன்றைக்கு சித்திரவதை செய்திருக்கின்றார்கள். இன்றைக்கு கூட நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் ஒரு ட்வீட் செஞ்சிருக்காங்க, இது மாதிரி வந்து உடனடியா வந்து விடுதலை செய்யணும், தேர்தல் வாக்குறுதி நீங்க கொடுத்தீங்க இல்லையா அதை உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று சொல்லி அந்த அடிப்படையிலே இன்றைக்கு ட்வீட் செஞ்சிருக்கிறார்கள். எனவே பூச்சாருடைய இந்த அறிவுறுத்தலின்படி நேரடியாக இன்றைக்கு வந்து களத்திற்கு வந்து ஆசிரியர்களை சந்திச்சு ஒரு ஆறுதல், இது மாதிரி தைரியமா இருங்க, தேர்தல் வாக்குறுதி வந்து அவங்க வந்து கொடுக்கல, ஆனா உங்களோட நாங்க பக்க பலமா இருப்போம், உங்க போராட்டம் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு நேற்றைக்கு சொன்னது பொறுக்க முடியாம இன்னைக்கு வந்து அவங்களை அடைச்சி இன்னைக்கு ஆடு மாடு ஆடை விட இது ஒரு மிருகங்கள் போல இன்றைக்கு வந்து அடைச்சிருக்கின்ற அந்த நிலையை பார்க்கறதுக்கு இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு தைரியம் சொல்லும் நிலை வரும்போது எங்களை எல்லாம் இன்றைக்கு வந்து சந்திக்க விடாமல் இன்றைக்கு ஒரு சர்வாதிகாரியின் கூட அதை விட ஒரு இடியமின் கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நஞ்சம் ஈவிறக்கு இருக்கும், ஆனா அந்த கொஞ்ச நஞ்சம் கூட ஈவிறக்கு இல்லாத ஒரு இடியமின் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு இரக்கமே இல்லாத ஒரு மனிதர் அப்படின்னு சொன்னா திரு மு க ஸ்டாலின் இடியமினை மிஞ்சிய இடியமின் இன்றைக்கு ஒரு சர்வாதிகாரத்தனத்தோடு இன்றைக்கு ஆசிரியர்களை அடைத்தோடு மட்டுமில்லாமல் நியாயமான வகையில் நாங்கள் போய் சந்திப்பதற்கு கூட ஒரு காவல்துறை விட்டு எங்களை எல்லாம் இன்றைக்கு அனுமதி மறுத்திருப்பது என்பது ஒரு முற்றிலும் வந்து ஒரு ஜனநாயகத்தை ஒரு படுகொலில் தள்ளி ஒரு ஜனநாயகத்தை ஒரு கிள்ளுக்கிரையாக்கி ஜனநாயக விரோத செயல் ஜனநாயக விரோத செயல் செய்கின்ற ஒரு செயலாகத்தான் நிச்சயமாக இன்றைய தினம் நாம் வந்து பார்க்க முடிகின்றது.